உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 11 ராசியான கும்பராசிக்கு பார்ப்போம். கும்பராசிக்கு நடந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும், வர இருக்கின்ற குருப்பயிற்சி எப்படி, மற்றும் ராகுகேதி பயிற்சி எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்ப்போம். சனிப்பயிற்சி, உங்கள் ராசிக்கு 12 இடத்துல சனி இருந்து நிறைய விரயங்கள், வீடு வாகனம் வாங்கியிருப்பீங்க, ஒரு சில பேர் வெளிநாடு போயிருப்பீங்க, ஒரு சில பேர்த்துக்கு கையில் காசு கூட தங்கியிருக்காது ஒரு சில பேர்த்துக்கு, சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையெல்லாம் மாறி இப்போ உங்கள் ராசி ஜென்ம ராசி மேலே சனி பகவான் வந்திருக்கார். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட இப்போ நீங்கள் நடந்துக்கக்கூடிய நீங்கள் இனிமேல் இந்த கும்பராசி நேயர்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி வந்து சிறு பாதிப்பு கொடுக்கும், சரிங்களா? ஆரம்பத்தில் கொஞ்சம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும், அதுக்கப்புறம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சில இதெல்லாம் பாதிப்பு வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுங்க, சரிங்களா? யாரை நம்பி அகலக்கல் வச்சு மாட்டாதீங்க. ஏன்னா ஜென்ம சனி வந்து சில குழப்பங்கள் தடுமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு 4-5 பேர்த்துட்டையோ இல்லை பல பேர்த்துக்கிட்டையோ அட்வைஸ் கேட்டு எதாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்கோங்க. சில குழப்பங்கள் தடுமாற்றம் இருக்கும், என்ன பண்ணுறோம் நம்ம ஏது பண்ணுறோம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா உங்கள் மேலே ஒரு இருட்டு படிஞ்சிருச்சு, இருட்டு உட்கார்ந்துருக்கு, சரிங்களா? அப்போ இருட்டோட தாக்கத்தில் இருக்கிறதுனால சில அமைப்பு இருக்கும், நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். அதனால் தனித்து செயல்படாமல் அடுத்தவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு எதாக இருந்தாலும் முடிவெடுங்க, சரிங்களா? சனிப்பயிற்சி ஒரு பக்கம் கெடுதலாக இருந்தாலும் ஆரம்பப்பதி ஒரு 4 கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரை கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் இந்த குரு 3 இடத்துக்கு வரனால ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார், பயந்துக்கு வேண்டாங்க. 4 கொஞ்சம் கஷ்டமாக பட்டாலும் ஏப்ரல் கடைசி பகுதி வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு 2 இருந்த குரு 3 இடத்துக்கு வருவார், மேஷராசிக்கு வந்துடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு வந்து 3 இடத்துக்கு வரனால உபஜயஸ்தானத்துக்கு வரனால ஒரு வெற்றி கொடுப்பார், முன்னேற்றம், ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இடமாற்றம் பண்ணுறவங்க வீடை இடமாற்றம் பண்ணுறது இதெல்லாமே இந்த குரு பயிற்சி நடக்கும். கலைத்துறையில் இருக்கவங்க, எழுத்து சார்ந்த தொழில் இருக்க அந்த கும்பராசி நேர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கையெழுத்து போடுறது, அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட் பதிவு பண்ணுறது, கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் குரு உங்கள் ராசிக்கு வந்து 3 இடத்துக்கு வந்து அவரோட பார்வை வந்து சிம்மராசி மேலே விழுகும். 7 இடத்து மேலே ஒரு பார்வை இருந்தால் கல்யாண பாக்கியம் திருமண பாக்கியம் கைக்குடி வந்துடும். ஜென்மசனிங்களுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பயமும் பதட்டமும் தேவைப்படாதுங்களுக்கு தேவையும் கிடையாது உங்களுக்கு, சரிங்களா? கண்டிப்பாக கல்யாணம் ஆயிரும், அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. திருமண பாக்கியம் கைக்கூடி வந்துடுங்க. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனை கூட ஒரு சில பேர் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 7 இடத்து குரு பார்க்கறதுனால. திருமண யோகம் கைக்கூடி வரும், குழந்தை பாக்கியம் கைக்கூடி வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் சொந்த வீடான 11 இடத்தையும் பார்க்கறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஆரம்ப பகுதியில் ஒரு 4 ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிரும். வருமானத்தை பார்ப்பீங்க, பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நிறைய லாபம் இருக்கும், நிறைய பணம் கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் கடைசி பகுதிக்கு அப்புறம் நடக்கும் உங்களுக்கு நிச்சயமாக. குரு ராசிக்கு வந்து 9 இடமான பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு. பாகிஸ்தானத்தை பார்க்குறேன்னா நிச்சயமாக தந்தை வழி உறவினர்களோட கருத்து வேறுபாடு நீங்கும், தூரதேச பிரயாணம் வெற்றியாகும் உங்களுக்கு. வண்டி வாகனம் வாங்கணும் யோகம் கண்டிப்பாக அமைஞ்சிடும். வண்டி வாகனம் வாங்கிடுவீங்க, வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஜென்மசனி சில குழப்பத்தை கொடுப்பாரு, குரு ஓரளவுக்கு காப்பாற்றிடுவார். வருடம் கடைசி அக்டோபர் 30 ராகுகேதி பயிற்சி நடக்கும். ராகுகேதி பயிற்சி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து 3 இடத்துலேருந்து ராகு 2 இடத்துக்கு வருவார். உங்கள் ராசிக்கு வந்து கும்பராசிக்கு வந்து 9 இடத்துலேருந்து கேது 8 இடத்துக்கு வருவார். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த வருடம் கடைசி பகுதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? பெரிய முதலீடு போடுறதோ இந்த அகலக்கல் வைக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வருடம் ஜென்மசனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. குரு பயிற்சி நடுப்பகுதி உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏப்ரல்லேருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அது நம்ம என்னென்னு நம்ம மாத பலனில் நம்ம என்ன எதுன்னு பார்ப்போம். புதுசாக தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருங்க, லவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, சரிங்களா? தேவையில்லாத வாக்காத வரும். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால இப்போ ஆல்ரெடி கும்பராசி நேயர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, தேவையில்லாத கருத்து வேறுபாடு வருது, வாக்குவாதம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இறை வழிபாடு செஞ்சுக்குங்க, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க, அடுத்தவங்க முடியாதவங்களுக்கு தான தர்மம், உடல் ஊனமுற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சனி பகவான் பெருசாக உங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருப்பார். யாரும் நீ ஏமாற்றாதீங்க, சரிங்களா? யாரும் ஏமாற்றக்கூடாது. நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் ஏமாற்றாமல் இருந்துட்டிங்கன்னா இந்த 7.5 சனி, இந்த ஜென்ம சனி ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. தான தர்மம் பண்ணுங்கள், மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? ஏன்னா ஜென்மசனி அஷ்டம சனிலெலாம் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஒரு சில பேர் தப்பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் கருமா தாங்க. அவங்கவுங்க என்ன பண்ணாங்களோ அதுக்குண்டான பலன் அனுபவிச்சு ஆகணும். அதனால தான் இந்த ஜென்மசனி 7.5 சனி காலகட்டங்கள்லாம் ஒரு சில பாதிப்பு வருது. சனி பகவான் கர்மா கிரகம், சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம் அமைப்புப்படி
அவரோட கர்ம பலன் வந்து ஒரு கர்மத்தின் கர்மக்காரகன் அவர் தலைவர் அவர் சரிங்களா. அதனால தான் அவர் அந்த பலனெல்லாம் கொடுக்குறாரு, நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் இதெல்லாம் கொடுக்குறாரு சரிங்களா. அதனால் தான தர்மம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது முடிஞ்சளவுக்கு நல்லது பண்ணுங்கள், நிறைய அன்னதானம் பண்ணுங்கள், இறை வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு முனீஸ்வரன் காவல் தெய்வங்கள் வழிபாடு இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிங்க, நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். கோச்சார பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ஜாதக தசாபுத்தி என்னன்னு பாருங்கள். ஜாதக தசாபுத்தி தான் துல்லியமாக இருக்கும். கோச்சார பலன் 15-20 பேசும். ஜென்மசனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, குரு உங்களுக்கு 3 இடத்துக்கு வருவார். என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு சனி ஆகியதில் இங்கே இருக்காங்க, என்ன கிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் அடிப்படையில் மூலமாக தான் விதி நடந்துட்டு இருக்கும் சரிங்களா. ஜாதகம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம துல்லியமான பலன் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். ஜோதிடம் டிவி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு சம்பள் வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.